நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலையில் உள்ள 32007 என்ற நியாய விலைக்கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. கடந்த 2004 ஆண்டுகளில் சுமார் கட்டப்பட்ட நியாய விலைக்கடை செயல்பட்டு வரும் நிலையில் இன்று தர்மராஜ் என்ற சேல்ஸ்மேன் பணியில் மக்களுக்கு பொருட்கள் விநியோகித்து வந்தபோது சீமெண்ணெய் டேங்க் 200 லிட்டர் வந்து இறங்கியுள்ளது. இந்நிலையில் உள்ளே அரிசி சாக்குகள் எல்லாம் இருந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் பின்பக்கம் யாரோ குப்பையை பற்ற வைத்துள்ளதாகவும் அதன் தீப்பொறி ஜன்னல் வழியே வழிந்து சாக்கு மற்றும் சீமெண்ணெய் டேங்கில் பட்டு தீ விபத்து ஏற்பட்டதுள்ளதாகவும் இதனைக் கண்ட ஊழியர் வெளியே குதித்து தப்பி வந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்புறம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.